அடையாளம்பட்டு கிராமத்தில் 500 குடும்பங்களுக்கு தலா 5 கிலோ அரிசியும் மிகவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 10 கிலோ அரிசியும் கொடுப்பதாக அந்த நிகழ்ச்சியில் ஏற்பாடு செய்திருக்கிறோம். தமிழக அரசை பொறுத்தவரை சிறப்பான பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் சொன்னது போன்று கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு பெய்ய வேண்டிய மழை 2-3 நாட்களில் பெய்ததனால் மக்கள் மிகவும் சிரமத்திற்கு மாறி இருக்கிறார்கள். அதேபோல சென்னை மாநகரமே இன்று தத்தளித்து கொண்டிருக்கிறது மழையினால். குறிப்பாக புறநகரங்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது.
அதற்கு நிரந்தரமான பணி வேண்டும் என்று சொன்னால் நிரந்தரமான தீர்வு வேண்டும் என்று சொன்னால் இது 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருகிறது ஆனால் அதற்கு முழுமையாக கண்மாய்களை தூர்வார வேண்டும் அந்த கண்மாய்கள் மூலமாக ஏரிக்கு வர வேண்டும் ஏரிகளிலிருந்து வெளியேற்றப்படக்கூடிய நீர் ஒடிசை பகுதிகளுக்கோ அல்லது தாழ்வான பகுதிகளுக்கு வராமல் தனியாக சேனல் தனியாக கேனல் கட்டி அதை நேரடியாக கோவமுறைவருக்கோ அல்லது சம்பந்தப்பட்ட பக்கத்திலே இருக்கின்ற ஆறுகளுடைய கிளைக்கு கொண்டு வர வேண்டும் இதுபோன்று பல்வேறு திட்டங்கள் இதிலே செய்ய வேண்டும் நீர் பராமரிப்பு பொதுப்பணித்துறை திட்டங்கள் அதற்கான நிதி ஒதுக்கீடுகள் மிகவும் மிகவும் குறைவு இப்போதுதான் ஒரு மாதத்துக்கு முன்பாக இந்த கோவமாற்றை ஒரு 20 அடி 30 அடி அகலப்படுத்தியிருக்கிறார்கள் ஆழப்படுத்தியிருக்கிறார்கள் இதே இந்த கோவத்தை முழுவதுமாக வெளியேற்றியிருந்தால் அதில் முட்புதர்களையும் இதெல்லாம் தூர்வாரப்பட்டிருந்தால் இந்த தண்ணீர் தாழ்வான பகுதிகளுக்கு அல்லது நம்முடைய வீடுகளுக்கு தண்ணீர் புகுந்திருக்காது ஆகவே எல்லா ஏரிகளையும் ஆழப்படுத்த வேண்டும் எல்லா நம்முடைய ஏரிகளையும் சுத்தப்படுத்த வேண்டும் அதேபோல கனால்களையும் கோவமாறுகளையும் துரிதப்படுத்த வேண்டும் சுத்தப்படுத்த வேண்டும் அப்படின்னா இந்த அளவிற்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்காது செக் டேம் அங்காங்க கட்ட வேண்டும் பல்வேறு எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ தமிழக அரசு செக் டேம் கட்ட வேண்டும் அதே போல கொள்ளிடத்திலே பல கோடி கன அடி தண்ணீர் கடலிலே வீணாக கலக்கிறது அதற்கு இதுவரை முழுமையான எந்த திட்டமும் யாரும் இதுவரை 30 ஆண்டு காலத்திலே செய்யவில்லை ஆகவே செக் டேம்களை கட்ட வேண்டும் இதுவரை நாம் இந்த 30 ஆண்டுகளில் ஒரே ஒரு அணையாவது கட்டியிருக்கிறோமா இல்லை ஆகவே எங்கெங்கெல்லாம் தண்ணீர் அதிகமாக வருமோ சேமிக்கக்கூடிய இடம் வாய்ப்பு இருக்கிறதோ அங்கே செக் டேம் வேண்டும் கொள்ளிடத்தில் பக்கத்திலே ஒரு அணை கட்ட வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கிறது இதுபோன்று பராமரிப்பு நீர் பராமரிப்பு நீர் கட்டுப்பாடு இதற்கு தனியாக நிதி ஒதுக்கீடு செய்து இதற்கு பணிகளை ஆற்ற வேண்டும் மத்திய அரசு இதற்காக நிதி உதவியை தமிழக அரசுக்கு நிச்சயமாக தர வேண்டும் அதே போல பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் அதே இன்னொரு முக்கியமான பணிகள் கோவத்திற்கு நடுவிலே கட்டப்படுகின்ற இடங்களுக்கு மாற்று இடங்களை அவர்களுக்கு கொடுத்து மாற்று வீடுகளை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை அப்படப்பட்டால் இந்த அளவுக்கு பாதிப்பு வராது ஆகவே தாழ்வான பகுதியில் கோவ பகுதியிலே ஆற்று பகுதியிலே இருக்கின்றவர்களுக்கு நிரந்தரமாக ஒரு பர்மனன்ட் வீடு கட்டி அவர்களை இடம் பெயர செய்ய வேண்டும் இது போன்ற பணிகளை செய்தால் மக்களுக்கு இந்த அளவுக்கு இன்னல் வராது ஆகவே மத்திய அரசு உடனடியாக நிதி ஒதுக்கீடு வேண்டும் தமிழ்நாடு முழுவதும் கடலிலே மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் எங்கெங்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நிவாரண பணி வேண்டும் குடும்பத்திற்கு குறைந்தது 5000 அல்லது 10000 ரூபாயை தமிழக அரசு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் நான் இந்த நேரத்தில் கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நிச்சயமாக 1000 கோடி அல்லது 1500 கோடிக்கு ஒதுக்க வேண்டும் அப்போதுதான் இது முழுமையாக சேர வேண்டும் ஆகவே அதிலே சேருகின்ற பணி வழியிலே தடங்கள் இல்லாமல் செல்ல வேண்டும் 5000 ரூபாய் ஒதுக்கினால் அது 5000 அவர்களுக்கு செல்ல வேண்டிய வாய்ப்புகளை தமிழக அரசு முதலமைச்சர் நடவடிக்கை வேண்டும் குறைந்தது 1000 இலிருந்து 1500 கோடி ஒதுக்கினால்தான் இந்த குடும்பங்கள் நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு மறுமலர்ச்சி அல்லது நிரந்தர வாழ்வாதார வாய்ப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கும் ஓகே சார்